தாய் தந்தையர் இருக்காங்க சாமி. சரி, அவங்களுக்குன்னு ஒரு அறிவு ஒரு ஆற்றல் இருக்குது. சரி, ஆனால் அது பிள்ளைங்களுக்கு வர்றதே கிடையாது. சரி, ஆனால் மற்ற ஜீவராசிகள் உலகத்தில் எத்தனையோ ஜீவராசிகள் இருக்குது. சரி, ஆனால் அதனோட அறிவும் ஆற்றலும் அந்த ஜீவராசிகள் அது அதனோட சந்ததிக்கு வருது. சரி, மனுஷனுக்கு மட்டும் வர மாட்டேன்து. இதுக்கு என்ன சாமி காரணம்? மற்ற ஜீவராசிகள்லாம் இயற்கையோடு வாழுது. இப்போ ஒரு புலி இருந்ததுன்னா குட்டி போட்டதுன்னா அந்த குட்டிக்கு பேரும் புலி தான். ஆமாம் சார். புலி குட்டி பெரிய புலி இருந்தது, அது குட்டி போட்டது, அதுவும் பேரும் புலி தான். அந்த பெரிய புலி எப்படி துணிமணி இல்லாத வீடு வாசல் இல்லாத பொண்டாட்டி புள்ள குட்டி இல்லாமல் வாழ்ந்ததோ அப்படியே அது தாய் புலியும் குட்டி புலியும் வாழுது. அப்போது அது எங்கிருந்து வந்ததோ அதனுடைய இயக்கம், அதனுடைய செயல், அதனுடைய குணம், இது மூணுக்கும் இது வந்து குட்டிக்கு வந்துடுது. ஆனால் இந்த மனிதன் என்ன பண்ணுறான், குழந்தை பிறந்த உடனே ஆயா கிட்ட கொடுக்குறான், இனிமேல் நீ வளங்க நான் வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு. அப்போவே அந்த குழந்தையினோட குணம் கெட்டு போச்சு. ஒரு குழந்தையை பெற்று எடுத்த உடனே மனிதன் சொல்கிற விஷயம், இந்த நாட்டில் நீ ராஜாவை வாழணும், நீ மந்திரியாகி போகணும், நீ பெரிய இன்ஜினியர் ஆகிடணும், நீ பெரிய டாக்டர் ஆகிடணும், இப்படி சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லத்தனங்க சொல்கிற, இது நல்லது இல்லை, அவனுடைய மனத்தை கெடுக்கிற வழி இது. ஏன்னா அவன் சுயமாக வளரவே விடல, நீ சுயமாக வளர விடாத. அவனுடைய காதில் அதான் மந்திரம் ஓதுவாங்கன்னு தெரியுமா, அந்த மாதிரி அந்த இளமையில் வர குழந்தைக்கு ஓதி 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 உன்னுலேருந்து அவனை மாறுபட்டு வளர்த்துட்ட நீ. அப்புறம் அவன் எப்படி உன்ன மாதிரி இருக்க முடியும்? அருமையான விளக்கம் சாமி. அதனால் இருக்க முடியாது. ஒரு தாய் தகப்பன் அப்படின்ற எப்படி இருக்கணும், எதுவாக இருக்கணும், அதை நம்ம சிந்தித்து பார்க்கணும். இதை ஒவ்வொரு தாய் தகப்பனும் சிந்தித்து பார்க்கணும். நான் தாயிங்க, நான் புல்லு தகப்புங்க, என் புள்ள மாதிரி ஊரில் புள்ள இல்லைங்க, என் பொண்ணு மாதிரி ஊரில் பொண்ணு இல்லைங்க, இங்கேயே நீ அறியாமையில் வந்துட்டேன்னு அர்த்தம். தகப்பன் தாய் வந்து அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுப்பா ஒரு குழந்தைக்கு. என்ன கொடுப்பா? அன்பையும் பாசத்தையும், அன்பையும் பாசத்தையும் கலந்து ஊட்டுவா ஒரு தாய். சரி சார். தகப்பன் அன்பை மட்டும் ஊட்டுவான். ஏன் தாய் பாசத்தையும் அன்பையும் கலந்து ஊட்டுறா, தகப்பன் அன்பை மட்டும் ஊட்டுறான்னா தகப்பனுக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை. அந்த பாசத்தை அந்த பிள்ளை மேலே காட்டும்போது அந்த பிள்ளை கெட்டு போகும். ஆனால் தாய் அன்பையும் பாசத்தையும் கலந்து கொடுக்கும்போது அந்த பிள்ளை கெட்டாலும் தகப்பனுடைய கண்ட்ரோலில் அது நின்றுடும். ஆனால் தாய் வந்து பாசத்தையும் அன்பையும் கலந்து கொடுக்கணும், தகப்பன் வந்து அன்பை கொடுக்கணும். ஆனால் தகப்பன் வந்து ஏதுவோ நம்ம பெரிய அறிவாளி மாதிரி பிள்ளைய எந்த நேரமும் சிடி சிடுன்னு காட்டுறது, எந்த நேரமும் திட்டுறது, எந்த நேரமும் கடிஞ்சிக்கிறது இருந்ததுன்னா அந்த புள்ள கெட்டு போகிறதுக்கு அந்த தகப்பனே வழிவகுத்துனுக்கிறான்னு அர்த்தம். ஆனால் ஒத்துக்க மாட்டான். இது இருக்கக்கூடாது. அந்த பிள்ளைகிட்ட அந்த அன்பு மட்டும்தான் இருக்கணும், கடிஞ்சல் இருக்கக்கூடாது. எல்லா நேரமும் கடிஞ்சேன்னா ஒரு குழந்தைய அடிக்காத வரைக்கும் அது உன் மேலே அன்பு செலுத்தும். அதை அடிக்க ஆரம்பிச்சுன்னா உன்னை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது வாய் பேச்சு வந்து அடிக்கிறத விட கொடூரமாக இருக்கும். அப்போது அந்த குழந்தைகிட்ட எப்பெல்லாம் அன்பை காட்டணுமா அப்படி அன்பை காட்டணும், எப்பெல்லாம் கண்டிக்கணுமோ அப்படி கண்டிக்கணும். ஆனால் வெறுப்பை காட்டிடக்கூடாது. வெறுப்பை காட்டிட்டீங்கன்னா அது வெறுப்பில் வளர்ந்ததுன்னா அது பின்னாடி நெருப்பு மாதிரி ஆகிடும் அது கட்சியில். அதனால் வளர்ப்பை முதல்ல தாய் தகப்பன் சீராக வளர்க்க கற்றுக்கணும். நான் ரொம்ப அன்புங்க, என் குழந்தை மாதிரி யாரும் இல்லைனா கெட்டு போகும்போது நீ தான் துன்பப்பட போகிற, உன் புள்ள தான் கெட்டு போக போகிறான். அதனால் அளவு மீறி துன்பத்தை கொடுக்க, இன்பத்தை கொடுக்கக்கூடாது, ஆசையை அளவு மீறி வைக்கக்கூடாது இல்லையா. அதுக்கு தான் ரொம்ப அழகாக சொன்னான், பெண்டாட்டி பெருமிலங்கு பிள்ளை ஒரு சுல்லானி இவையெல்லாம் நீக்கி நான் எக்காலம் சுகம் பெறுவேன்னா. ஏன்னா சுதந்திரமான மனுஷன் நீ, உன் கூட ஒரு துணையை சேர்த்த உடனே உன் சுதந்திரம் அன்றைக்கே போச்சு. ஆனால் அந்த சுதந்திரமாக கூட இருக்கலாம், நீ அடிமையாகிடக்கூடாது பெண்ணுக்கு. அடிமையாக ஆயினா உன் வாழ்க்கையே அடிமை தான், நீ எதுக்குமே இனி உபயோகப்பட முடியாது. அவளை கேட்காத நீ எதையுமே தனித்து செய்ய முடியாதாயிடுவார். ஆனால் இது உங்கள் ரெண்டு பேரோட கூட பரவாயில்ல, உனக்கு ஒரு புள்ள பிறந்து போச்சுன்னு வச்சுக்கோ, நீ வாழவே நிம்மதி எழுந்துருவ. ஏன்னா
அந்த ஏர் ஓட்டுவாங்க, ஒரு தடி கொம்பு வச்சுருப்பாங்க. அந்த தடி கொம்பினுடைய முனையில் ஒரு ஊசி மாதிரி ஒரு முள் வச்சுருப்பாங்க. அது அந்த ஏர் ஓட்டும்போது, வண்டி ஓட்டும்போது அதனோட தொடையில் அப்படி குத்துவாங்க, மாடு நெளியும். அதுக்கு பேர் சுல்லானி. பிள்ளைகள் ஒரு சுல்லானி. நீ இன்னமோ நான் பெத்த பிள்ளை ரொம்ப அன்பாக இருந்தது, எனக்கு எப்போ உனக்கு அன்பாக போகுது? இனி உன் வாழ்க்கையில் அன்பு ஏது? சம்பாரித்து சம்பாரித்து அது கொடுத்துக்கினே இருந்தீ, நான் அன்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்போ நீ நிறுத்துறியா அங்கே பகை உருவாயிடும். அதனால் எதை செய்யணுமோ அதை செய்யணும், எதுலேருந்து விலகணுமோ அதை விலகணும். எல்லாத்தையும் செய்கிறதும் எல்லாத்துலேயும் விலகிறதும் இருந்துக்கு இருக்கிறவன் வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்காது, நல்லா இருக்காது. இது வாழ்க்கையினுடைய அடிப்படை. மனுஷனுக்கு நவத்வாரங்கள் இருக்கு, சரி. வெளியில் நவகிரகங்கள் இருக்கு, சரி. இந்த நவகிரகங்களுக்கும் அதில் வெளியேற காற்று மற்ற விஷயங்களுக்கும் வெளியிலேருந்து வர அந்த நவகிரகங்கள் இயக்கத்தில் இருக்குது இல்லையா, இதுக்கும் மனுஷனுக்கும் என்ன தொடர்பு? அதுதான் மனுஷனை இயக்குதா? உங்கள் வீட்டில் ஒரு டிவி வச்சுக்கிறீங்கள? ஆமாம் சாமி. அந்த டிவியில் ராஜ் டிவின்னு வச்சுக்கிறீங்க, சன் டிவின்னு வச்சுக்கிறீங்க, மெகா டிவின்னு வச்சுக்கிறீங்க, ஏதோ ஏதோ டிவின்னு வச்சுக்கிறீங்க. நீங்கள் டிவி ஆஃப் பண்ண உடனே எல்லாமே வர்றா? இல்லை சார், எது எது விற்கிறோமோ அதுதான் வருது. ஆ, அப்போ இது வச்சா தான் அது வரும். வரும், ஆமாம். எல்லாமே சாதாரணமாக நேராக வர்றது. அதே மாதிரி நவதுவாரத்தினுடைய இயக்கமும் நவ கிரகத்தினுடைய இயக்கமும் சேரும்போது தான் ஒன்று சேரும். இது சேராத போது அது தனியாக இருந்துடும், இது தனியாக இருந்துடும், இது உபாதையை கொடுக்கும். அப்போது அது சேரும்போது அந்த உபாதையிலேருந்து விளங்கிடும். இதுக்கு கோவிலுங்களில் சன்னியேஸ்வரன் கோயிலுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க, அங்கே ஒரு 9 சிலைகள் வச்சுருப்பாங்க. அந்த 9 சிலைகளில் ஒரு நாளைக்கு 9 சுத்து சுற்றணும்னு சொல்லியிருப்பாங்க. இது ஏன் அந்த 9 சிலையை சுற்றணும்? அந்த 9 சிலையை சுற்றினா தான் உன் கிரகம் சரியாகுமா, இல்லை அந்த கல் சிலை தான் உன்னை சரி பண்ணுதா அப்படின்னு யோசித்து பார்க்கணும். நீங்கள் இதெல்லாம் யாரும் யோசிக்கிறது இல்லை, யோசிக்காமல் ஏதோ போய் சுற்றின்னு வரலாம், சுற்றிட்டு வரும், அவ்வளோதான் சார். ஆனால் நான் ஏற்கனவே சொல்லிக்கிற எல்லா செயலுக்கும் அடிப்படை மனம் பண்ணிட்டு. இப்போது அந்த கோவில் உள்ள சன்னேஸ்வரம் கோயிலில் இருக்கிறது வெறும் சிலை, அது ஒரு மனிதன் செய்ததுதான் கல். ஆமாம் சார். ஆனால் அது அங்கே கல்லுன்றதை மறந்துட்டு கடவுள்னு போயிட்டீங்க, சரி சார் இல்லையா? அந்த கடவுள்னு போய் அந்த நினைவோடு சுற்றும் போது மனமாகப்பட்டது அந்த 9 நவகிரகத்தையும் இயக்கத்துக்கு கொண்டார். சரி சரி சரி, புரியுதா? அப்போ இது எதுக்காக வச்சிருக்குதுன்னா, உன் மனம் ஒருநிலைப்படணும். ஒருநிலைப்படும் போது ஒரு 9 சுட்டு 27 நாள் அது மாதிரி சுத்தும் போது 100,000 வந்துடும். அப்படி வரும்போது உன்னுடைய அங்கங்களில் இருக்கிற அந்த 9 நவதுவாரமும் சீராக இயங்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு அடிப்படை எதுன்னா மனம். மனத்தினுடைய நிலை என்னன்னா நினைவு, நினைவுனுடைய நிலை என்னன்னா செயல். அப்போ நம்ம நினைச்சாதான் அது நடக்கும். அது நீ நினைக்காத எதுவுமே நடக்காது, எல்லாமே நீ நினைச்சால்தான் நடக்கும். நீ நினைக்காம இப்போ அங்கேருந்து 51 இங்கே வந்தேன்னா நீ நினைச்சதால் தான் வந்த, நீ நினைக்கலன்னா வர முடியாது. அப்போ எல்லா செயலுக்கும் காரணம் மனம் வேணும். மனம் இருந்தால் போதுமானா போதாது, மனத்தில் நினைவு வேணும். நினைவு இருந்தால் போதுமானா போதாது, செயல் வேணும். அப்போ மனம், நினைப்பு, செயல், இது மூணும் சேர்ந்து தான் இயக்கம். இந்த இயக்கத்தால் தான் அந்த நவகிரகமும் நவத்வாரமும் ஒன்று சேரும்போது துன்பம் இல்லாமல் வாழ சாய் தர்மா ட்ரஸ்ட், JMPJM ஃபவுண்டேஷன் மற்றும் உலகெங்கும் உள்ள ஆன்மீக அன்பர்கள், கொடையாளர்கள் இணைந்து பல்வேறு ஆன்மீக பணிகளையும், ஏழைகள், இயலாதவர்கள், அனாதை ஆசிரமங்கள், வாயில்லா ஜீவராசிகள், இயற்கை அனர்தங்கள் என பல்வேறு உதவிகளை தங்களின் மூலம் செய்து வருகின்றது. பல வருடங்களாக தொடர்ந்து வரும் இத்தொண்டு மூலம் மனித மாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு தங்களை சுற்றி உள்ளவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற தெய்வ நிலையே உங்களையும் எங்களையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. இருப்பவர்கள் இல்லாதவர்களுக்கு இறங்கி கடவுளாக மாற சாய் தர்மா கேட்டுக்கொள்கிறது. நன்றி, ஆத்மா வணக்கம். கேட்டதை கொடுக்கும் அன்பு நிறைந்த கருத்தை கொண்டோமே.
தரும் தெய்வ மரத்தை கண்டோமே, கண்ணீர் மழையில் நனைந்தால் காக்கும் குடையை கண்டோமே, பையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவரே, தெய்வத்தின் வடிவாய் வந்தவரே, அமுத சுரபியாய் பார்த்தோம் உங்களையே, கல்வி சேவைக்கு தலைமகளே இங்கு தந்தாள் தங்களையே, மருத்துவ உதவிகள் செய்தேனாலும் காப்பாய் எங்களையே, என்றும் காப்பாய் எங்களையே.